சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தின் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற விவாதத்தை பண்ணாத ஆட்களே கிடையாது. எத்தனை வருட காலமாக இந்த விவாதத்தை எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதல் தடவையாக வந்தபோது ரஜினிகாந்த் அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைய தலைமுறையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரியாது. அதை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்க போகிறோம் அந்த வீடியோவில். ரஜினிகாந்த் அவர்கள் முழுக்க முழுக்க கதாநாயகனாக நடித்த முதல் திரைப்படம் பைரவி 1978 வருஷம் வெளியானது. இந்த பைரவி திரைப்படத்தை கலைஞானம் அவர்கள் தயாரிச்சாங்க. கலைப்புலி எஸ் தானு அவர்களை எல்லாருக்குமே தெரியும். பிரபல பட அதிபராக இன்னைக்கு விளங்கிட்டு இருக்காங்க, பிரபல தயாரிப்பாளராகவும் இன்னைக்கு விளங்கிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கபாலி திரைப்படத்தையும் தயாரிச்சிருந்தாங்க கலைப்புலி எஸ் தானு அவர்கள். அன்னைக்கு பைரவி திரைப்படத்துக்கான சென்னை நகர விநியோக உரிமையை கலைப்புலி எஸ் தானு அவர்கள் பெற்றிருந்தாங்க. சென்னை அண்ணா சாலையில் பைரவி திரைப்படம் திரையிடப்பட்ட தேட்டரான பிளாசா தேட்டரில் ரஜினிகாந்த் அவர்களுடைய 35 உயர கட்டவுட்டை கலைப்புலி எஸ் தானு அவர்கள் வச்சுருந்தாங்க. தேட்டர் உயிருக்கு மேலே அந்த கட்டவுட் நிமிர்ந்து நிற்கக்கூடிய காட்சியை பார்த்து எல்லாருமே வியந்து போனாங்கன்னு தான் சொல்லணும். அதோடு சேர்த்து 3 விதமான போஸ்டர்களை அச்சடித்து சென்னை நகரம் முழுக்க ஒட்டினாங்க. அதில் படமெடுத்து ஆடக்கூடிய நல்ல பாம்பை கையில் ரஜினிகாந்த் அவர்கள் பிடிச்சபடி இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் உருவாக்கியிருந்தாங்க. அந்த போஸ்டர் ரசிகர்கள் எல்லாரையும் ரொம்பவும் வியக்க வச்சுது, ரொம்பவும் கவர்ந்ததுன்னு தான் சொல்லணும். அந்த எல்லா போஸ்டர்கள்லேயுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி கலைப்புடி எஸ் தானு அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. முதன் முறையாக ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அழைக்கப்பட்டது 1978 வருஷம் பைரவி திரைப்படம் வெளியானப்போ தான். எல்லா போஸ்டர்கள்லேயுமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி கலைப்புடி எஸ் தானு அவர்கள் குறிப்பிட, அதுக்கப்புறம் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி கலைப்புடி எஸ் தானு அவர்களே சொல்லியிருந்தாங்க ஒரு பேட்டியில். ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பு, அவருக்கே உரித்தான ஸ்டைல், இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அவர் முதன்முறையாக கதாநாயகனாக நடித்த பைரவி திரைப்படத்தினுடைய விநியோக உரிமையை நான் வாங்க விரும்பினேன். எஸ் மகாலிங்கம், ஆர் பி ஜெயக்குமார் அப்படின்ட்டு ரெண்டு நண்பர்களை பங்குதாரர்களாக சேர்த்துக்கிட்டேன். பைரவி படத்தினுடைய சென்னை நகர விநியோக உரிமையை நான் வாங்கினேன். படத்தை பொதுமக்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ராஜகுமாரி தேட்டருக்கு பகல் காட்சிக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்க. ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து தயாரிப்பாளர் கலைஞானம் அவர்கள், பஞ்சு அருணாச்சலம் அவர்கள், கே என் சுப்பு அவர்கள் இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. போஸ்டர்கள் எல்லாத்தையும் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டாங்க. அதில் போஸ்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சென்னை நகர டிஸ்ட்ரிபியூட்டர் யார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கேட்டாங்க. சிலர் என்கிட்ட வந்து ரஜினி சார் உங்களை பார்க்க விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் ரஜினி சாரை பார்க்குறதுக்காக போனேன். ஃபென்டாஸ்டிக் போஸ்டர், அருமையான பப்ளிசிட்டி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய கையை குலுக்கி ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தாங்க. நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதுக்கப்புறமா பிளாசா டாக்கீஸில் நான் வச்சுருந்த பெரிய கட்டவுட்டையும் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் பட அதிபராகிய கலைஞானம் அவர்களும் பைரவி திரைப்படத்தினுடைய இயக்குநராகிய எம் பாஸ்கர் அவர்களும் என்ன ஒரு நாள் சந்திச்சாங்க. ரஜினியை அனுப்பி உங்களை நாங்கள் வந்து பார்க்குறோம், எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஆகிய மூத்த கலைஞர்கள் இருக்கும்போது என்ன சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அப்படி விளம்பரப்படுத்துறதை தயவு செய்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லி ரஜினி உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லி கலைஞானம் அவர்களும் இயக்குனர் எம் பாஸ்கர் அவர்களும் என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான் கொடுத்த போது ரஜினிகாந்த் அவர்கள் கொஞ்சம் கூட அதை ஏற்றுக்கவும் இல்லை, அதை அவர் விரும்பக்கூட இல்லை. காரணம், மிகப்பெரிய நடிகர்களான எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் அப்போ இருக்காங்க, அவங்களுடைய பெயருக்கு இதனால் களங்கம் ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூப்பர் ஸ்டார் பட்டத்தையே வேணான்னு சொல்லி மறுத்தவங்க ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு எந்த அளவுக்கு பிரபலமாயிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கும்போதெல்லாம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் குரல் எடுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. தன்னடக்கத்தின் காரணமாக தன்னை சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் அன்னைக்கு சொன்னாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் இன்றைக்கு ரசிகர்கள் மத்தியில் நிலச்சி நின்றுச்சு. நடிகர் திலகம் அப்படின்னா அது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மட்டுமே அந்த பட்டம் பொருந்துற மாதிரி, சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது ரஜினிகாந்த் அவர்களை மட்டுமே குறிப்பிடுற மாதிரி அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி கலைப்புலி எஸ் தானு அவர்கள் பின்னாளில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்கு முன்னாடி ஸ்டைல் மன்னன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் அழைக்கப்பட்டாங்க. பைரவி படத்துக்கு அப்புறம்தான், அதாவது 1978 அப்புறம்தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் ரஜினிகாந்த் அவர்களை தேடி வந்தது. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய மனதோட 2.5 கலந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக ஒரு மனிதர் ஒரு விருதையோ ஒரு பட்டத்தையோ வாங்குறார் அப்படின்னா அந்த பட்டத்தால் அந்த மனிதருக்கு புகழ் அப்படிங்கிறது சேரும். ஆனால் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடைச்சதுனால அந்த பட்டத்தினால ரஜினிகாந்த் அவர்கள் பெருமை பெறலை, ரஜினிகாந்த் அவர்களால் தான் அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டமே பெருமை அடைஞ்சதுங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைன்னு தான் சொல்லணும். அதுக்கு காரணம், தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படின்ட்டு எங்கே போனாலும்
இந்தியாக்கே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா யாருன்னு கேட்டால் எல்லாருமே சொல்லக்கூடியது ரஜினிகாந்த் அப்படிங்கிற பெயரை தான். அப்படிங்கிறத எத்தனையோ தடவை எத்தனையோ பிரபலங்களுடைய இன்டர்வியூஸில் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் தான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் பட்டத்தை ரஜினிகாந்த் அவர்கள் பெற்றது சாதனை அப்படின்னு சொல்கிறத விட, ரஜினிகாந்த் அவர்களை சூப்பர் ஸ்டாராக மக்கள் ஏற்றுக்கிட்டது ஒரு சாதனைன்னு சொல்கிறத விட, சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கான தகுதி அப்படிங்கிறது தனக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்று வரை ஒவ்வொரு தடவையும் ரஜினிகாந்த் அவர்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறதும், சூப்பர் ஸ்டார் பட்டம் தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட நீடித்து நிலைச்சு நிற்கிறதும் தான் ரஜினிகாந்த் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, தான் சாதிச்சதுக்கு அப்புறமா தனக்கு முன்னோடியாக திகழ்ந்த நடிகர்களையோ தன்னுடைய சக போட்டியாளர்களாக இருக்கக்கூடிய நடிகர்களையோ ஒரு தடவை கூட தன்னை விட அவங்க சின்னவங்கன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் நினைச்சதே கிடையாது. கமல்ஹாசன் அவர்களையும் கூட தன்னுடைய கலை உலக அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நாவன்மை பெற்ற ஒரே நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அந்த ஈகோ இல்லாத ஒரு தன்மை தான் இன்று வரை மிகப்பெரிய ஒரு சாதனை நாயகனாகவும் சூப்பர் ஸ்டாராகவும் ரஜினிகாந்த் அவர்களை இந்த துறையில் நீடித்து நிலைக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். திரைத்துறையில் சாதிப்பது எப்படி, திரைத்துறையில் மிகப்பெரிய மாஸ் ஹீரோவாக உருவெடுப்பது எப்படி, திரைத்துறையில் இருந்து கொண்டு மக்களை ஈர்ப்பது எப்படி, இதை மட்டுமே இன்றைய இளம் தலைமுறையினருக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிக் கொடுத்துட்டு போகலை. மிகப்பெரிய ஒரு மனிதராக மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக உருவானதுக்கு அப்புறமும் கூட தன்னுடைய முன்னோடிகளை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதையும் இன்றைய தலைமுறையினருக்கு அன்றைக்கே தன்னுடைய செயல் மூலமாக ரஜினிகாந்த் அவர்கள் வாழ்ந்து காண்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுதான் இன்று வரை ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டாராக இருப்பதற்கும் என்றும் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்று அறுதியிட்டு சொல்வதற்குமான மூல காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அந்த வீடியோ லைக் கொடுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னா தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு பக்கத்தில் வர பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். பல்வேறு வீடியோக்களில் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.